हेलो फ्रेंड्स वेलकम टू अर्चना डेलीशियस रेसिपीज नम्म वीडियो इनके पाकपो कुछ बटर कुकीज एप्डी पाकल बटर कुकीज पता रोम रोम सुलभना वांग ईसान बटर कुकीस एप्डी सुलभम वीटल पाकल அதாவது கரெக்டான கன்சிஸ்டன்சில நம்ம மாவு mix பண்ணோம்னாவே போதும் நமக்கு இந்த பட்டர் குக்கீஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பரா டேஸ்டா கிடைக்கும் அதே போல இந்த பட்டர் குக்கீஸ் செய்யிறதுக்கு டைம் பாத்தீங்கன்னா ஒரு 30 நிமிஷம் இருந்தா போதுங்க நம்ம கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிரலாம் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி தாங்க வாங்க எப்படி செய்யலாம்ன்றது வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம இந்த பட்டர் குக்கீஸ் செய்யிறதுக்காக 100 கிராம் அளவு பட்டர் எடுத்துறோம் இந்த பட்டரை பாத்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சர்ல வெச்சுக்கோங்க அதாவது ஃபிரிட்ஜ்ல வச்சிருந்தீங்கன்னா வெளியே எடுத்து வெச்சிருங்க எப்படியும் ஒரு 2 மணி நேரம் போல வெளியில வெச்சிருங்க அப்பதான் நல்ல கொழகொழன்னு இருக்கும் அது கூடவே கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் எக்கோட yellow கருவை மட்டும் சேர்த்துக்கலாம் white சேர்க்கவேண்டாம் சேர்த்ததுக்கு அப்புறம் இது மூணையும் வச்சி இது போல நல்லா mix பண்ணி விட்டுருங்க இப்போ நம்ம 1/2 கப் அளவு sugar powder எடுத்து வச்சிருக்கோம் அத சேர்த்துக்கலாம் sugar powder சேர்த்ததுக்கு அப்புறம் இத வந்து நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க butter yellow கலர்ல இருந்து white கலர்ல மாறி வரும் லைட்டா அந்த அளவுக்கு நம்ம வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வெனிலா எசன்ஸ் வந்து 1 ml அளவுக்கு நம்ம சேர்த்துக்க போறோம் சேர்த்துட்டு திரும்பவும் இத வந்து நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேச்சுலா வச்சி இந்த ஓரங்கள் எல்லாத்தையுமே இது போல எடுத்து விட்டுருங்க அப்பதான் நம்ம பீட் பண்றதுக்கு வசதியா இருக்கும் திரும்பவும் வந்து இத 30 செகண்ட்க்கு பீட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க yellow கலர்ல இருந்து white கலர்ல இது வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அந்த அளவுக்கு நம்ம வந்து பீட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து இதுக்கு வந்து மாவு பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம் நம்ம இன்னைக்கு மைதா மாவு தான் எடுத்துறோம் மைதா மாவு வந்து 1 கப் அளவு எடுத்துறோம் நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ரெசிபியை கோதுமை மாவுல கூட ட்ரை பண்ணலாம் கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவு corn flour மாவு எடுத்துக்கலாம் ரெண்டையும் சேர்த்ததுக்கு அப்புறம் இது போல நல்லா ஜலிச்சி விட்டுருங்க அதாவது எந்தவித கட்டிகளும் இருக்க கூடாது ஏனா அந்த குக்கீஸ் செய்யிறதுக்கு மாவு வந்து ரொம்ப நைஸா இருக்கணும் அப்பதான் வந்து குக்கீஸ் எல்லாமே நல்லா இருக்கும் இப்போ வந்து ஒரு ஸ்பேச்சுலா வச்சி இது போல நல்லா மெதுவா கலந்து விட்டுருங்க பாருங்க இந்த அளவுக்கு நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம ரெண்டு பைப்பிங் பேக் எடுத்துக்கலாம் அதுல வந்து நமக்கு எந்த டிசைன் வேணுமோ அந்த நாசல் நம்ம போட்டுக்கலாம் போட்டுட்டு நம்ம செஞ்சு வச்சிருந்த குக்கீஸ் மாவு எல்லாத்தையுமே இதல ஃபில் பண்ணிக்கலாம் இன்னொரு பைப்பிங் பேக்கையும் அடியில இது போல கட் பண்ணிக்கோங்க ஏனா நாம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பைப்பிங் பேக்ல வந்து நல்லா ஃபில் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் இத வந்து அது உள்ள விட்டுறணும் நாம அழுத்தம் கொடுத்து டிசைன் போடும் பொழுது இந்த மாவு வந்து ரொம்ப டைட்டா இருக்கும் அதனால எங்கயாவது ஓட்ட விழுந்துரும் அதுக்காக தான் நாம ரெண்டு பைப்பிங் பேக் வந்து யூஸ் பண்றோம் பாருங்க மாவு எல்லாத்தையும் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் நாம இன்னொரு பைப்பிங் பேக்ல எடுத்து இது போல போட்டுக்கலாம்
போட்டுட்டு நம்ம டிசைன் போட ஆரம்பிச்சிடலாம். நமக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ அந்த மாதிரி நம்ம டிசைன் போட்டுக்கலாம். இது நம்மளோட விருப்பம்தான். நம்ம இன்னைக்கு இந்த பட்டர் குக்கீஸை பார்த்தீங்கன்னா ஓவனில் தான் பேக் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு 10 நிமிஷம் போல் ப்ரீஹீட் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இதை வந்து 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் வச்சுக்கோங்க. இடையில செக் பண்ணுங்கள், ஏன்னா சீக்கிரமாக கறிய ஆரம்பிச்சிடும். நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த குக்கீஸ் வந்து 15 நிமிஷத்துலேயே ரெடி ஆயிருச்சு. பாருங்கள், நம்மளோட பட்டர் குக்கீஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆயிருச்சு. இந்த பட்டர் குக்கீஸை பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ஒரு டைம் இந்த பட்டர் குக்கீஸை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.